இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவோட மூணு ப்ரோமோவும் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோ பத்தி ஆல்ரெடி போட்ட வீடியோல பாத்திருப்பீங்க. இப்ப தேர்ட் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். தேர்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஐஸ்வர்யாவுக்கு 6th பிளேஸ் தான் வேணும்னு ஓரமா உட்காந்துட்டு இந்த பிளேஸ்க்கு தான் நான் கரெக்டா இருப்பேன், நான் இங்கதான் உட்கார போறேன்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் வழக்கம் போல ஐஸ்வர்யாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா வீட்டுல இருக்க எல்லாரும் ஐஸ்வர்யா இப்படி போனா இப்படி போகாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி போனா அப்படி போகாதுன்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா என்ன செஞ்சாலும் அவங்க எல்லாத்துக்கும் அது தப்பாதான் தெரியுது. ஐஸ்வர்யா மேல எப்பவும் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனாலயோ என்னவோ ஐஸ்வர்யா அடிக்கடி ட்ரிகர் ஆகி டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. பிஜி ஐஸ்வர்யாவுக்கு மேல அவங்க என்ன சண்டை போட்டாங்க. அதனாலதான் ஐஸ்வர்யா மேபி ஃபெட்அப் ஆகி நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு 6th பிளேஸ்ல உட்காடுறாங்க. அதுக்காவது அவங்களை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் கரெக்டா போய் அவங்கவுங்களுக்கு தேவையான இடத்துல நிக்கணும், அதுக்கும் வழி இல்ல. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் போட்டியை ஹெல்தியா கொண்டு போனா பரவாயில்ல, எதுக்காக இப்படி அடிச்சுக்க வச்சுக்கிறாருன்னு தெரியல. சரி இப்ப நீங்க சொல்லுங்க, ஐஸ்வர்யா இந்த 6 பிளேஸ்ல எந்த பிளேஸ்க்கு கரெக்டா இருப்பாங்க? உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாலிவுட் ஆக்டர் ரவி அவானாவும் முக்கியமான ரோல்ல விஸ்வாசம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ரவி அவானாக்கு இதுதான் தமிழ் டெபியூட் மூவி, அதனால அவரு அவரோட ட்விட்டர் பேஜ்ல சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு.